இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க இவங்க பேருதான் ரேச்சல் இவங்களுக்கு 27 வயது ஆகுது இவங்க குஜராத் மாநிலத்துல வசிச்சுட்டு வராங்க இவங்களுக்கு கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி அருள்தாஸ் அப்படிங்கிறது கூட மேரேஜ் ஆயிருக்கு ஆனா திருமணம் முடிச்ச கொஞ்ச நாள்லயே ரெண்டு பேத்துக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்துட்டு வராங்க அருள்தாஸுடைய தங்கை தான் மௌனிகா இவங்க பட்டப்படிப்பு முடிச்சுட்டு ஒரு பிரபலமான தனியார் நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு வராங்க இவங்களுக்கு 2 வருஷமாகவே வரம் தேடிட்டு வராங்க அண்ணனுடைய திருமண வாழ்க்கை திருப்திகரமா அமையாததால தங்கையினுடைய திருமண ஏற்பாடுகள் தள்ளி போயிட்டே இருக்கு இதனால மனமுடைஞ்ச மௌனிகா அண்ணனையும் அண்ணியும் சேர்த்து வைக்க பல முயற்சிகளை எடுத்தாங்க பிரிஞ்சு தனிமையில வாழ்ந்துட்டு இருந்தாலுமே மௌனிகா அவ்வப்போது தன்னுடைய அண்ணியான ரேச்சல் கிட்டையும் பேசிட்டு இருந்தாங்க அண்ணன் கிட்டையும் அண்ணி சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க எந்த விதத்திலையும் எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது அப்படின்னு நிறைய கண்டிஷன்களையும் போட்டிருக்காங்க மௌனிகா மேல அதிகப்படியான பாசம் வச்சிருக்கக்கூடிய அருள்தாஸ் மௌனிகா போட்ட கண்டிஷன் எல்லாத்துக்குமே சம்மதம் சொல்லியிருக்கிறாரு அதன் பிறகு இருவரையும் சேர்த்து வைக்கக்கூடிய முயற்சியில இறங்கின மௌனிகா அண்ணியான ரேச்சல்கிட்டையும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரேச்சல உங்க அண்ணன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு முழு விருப்பம் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மௌனிகா வேலைக்கு போயிட்டு வருவதால இரவு நேரத்துலதான் அடிக்கடி அன்னைக்கு போன் செஞ்சிருக்கிறாங்க போன் செய்யும் போது சில சமையல் குறிப்புகளை பத்தியும் அதற்கப்புறம் தன்னுடைய அண்ணனை பத்தியும் குடும்ப நிலைமையை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா தினசரி இரவு நேரத்துல அன்னைக்கு வீடியோ கால் பண்ணும்போது எப்போதுமே போன் பிஸியாவே இருந்திருக்கு என்ன காரணம்னு அன்னிகிட்ட கேட்கும் போது அவங்க ஏதோ ஒரு காரணம் சொல்லி மலப்பி இருக்கிறாங்க இதனால் சந்தேகமான மௌனிகா ஒரு நாள் நேரடியாகவே அன்னியினுடைய வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் தான் அன்னியினுடைய விஷயமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கு அன்னைக்கு ஏற்கனவே ஹரீஸ் அப்படிங்கிற நபரோட தொடர்பு இருந்திருக்கு அவர் கூட தான் அதிகமாக இரவு நேரங்கள்ல வீடியோ கால் பேசிட்டு வந்திருக்கிறாங்க மௌனிகா வீட்டுக்கு போன நேரத்துல வீடு அடைக்கப்பட்டிருக்கு வீட்டுக்குள்ள அன்னையும் ஹரீஸும் உடலுறவு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சத்தங்கள் வெளியே அதிகப்படியாகவே கேட்டிருக்கு இதனால அதிர்ச்சியான மௌனிகா ஜன்னல் வழியாக என்ன நடக்குது அப்படின்னு உள்ள எட்டி பார்த்திருக்கிறாங்க அப்போதுதான் ஆக்ரோஷமாக ஹரீஸும் ரேச்சலும் செயல்பட்டு இருந்திருக்கிறாங்க இதனால பயங்கரமா கடுப்பான மௌனிகா அங்க இருந்தே போன் பண்ணி தன்னுடைய அண்ணனான அருள்தாஸையும் வர வச்சிருக்கிறாங்க ஏற்கனவே அருள்தாஸ் ரேச்சல் மேல கேரக்டர் வைஸான சந்தேகப்பட்டுதான் இருவருமே பிரிஞ்சு இருந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில சேர்த்து வைக்க மௌனிகா முயற்சி எடுக்கும் கூட ரேச்சல் இந்த மாதிரி மூன்றாவது நபரோட ஆபாசமாக தொடர்புல இருந்திருக்கிறாங்க இந்த நிலைமையில அங்க வந்த அருள்தாஸும் மௌனிகாவும் ரெண்டு பேருமே வீட்டுக்கு முன்னாடி இருந்துட்டு கதவை தட்டி இருக்கிறாங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஹரீஸ மறைச்சு வைக்க ரேச்சல் பல முயற்சிகள் எடுத்துமே அவரால் மறைச்சு வைக்க முடியல கதவு திறந்ததுமே கடுமையாக கோவப்பட்டு உள்ள போன மௌனிகாவும் அருள்தாஸும் அண்ணிய அடிச்சது மட்டும் இல்லாம அந்த ஹரீஸும் தேடி இருக்கிறாங்க ஹரீஸ் ஷெல்ஃப் பக்கத்துல இருக்கக்கூடிய டோரின் பின்பக்கமா ஒளிஞ்சிருந்திருக்காரு அதுக்கப்புறம் கையும் களவுமா பிடிச்ச அருள்தாஸ் ஹரீஸையும் ரேச்சலையும் சரமறைய வெளுத்து வாங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் மௌனிகா எனக்கு திருமணம் ஆகட்டும் பரவாயில்ல இது போன்ற கேரக்டர் இருக்கிறவங்க கூட நீங்க எப்போதுமே சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்னு இவங்க ரெண்டு பேத்துமே பிரிச்சு வைக்கக்கூடிய முயற்சியில இறங்கிட்டாங்க அதுக்கு மறுநாளே குஜராத்ல இருக்கக்கூடிய குடும்ப நீதிமன்றத்துல இருவருக்குமே விவாகரத்து தாக்கல் பண்ணியிருக்காங்க